லயான்கிறவரை பென்சில்வேனியில இருக்கிற பேங்க் புதுப்புட்டு ஒண்ணு பண்ண பேங்க் மூலமா ராபின்சன் வேலைக்கு எடுத்தாரு. அந்த டைம்ல எல்லோ ஃபீவர்ங்கிற ஒரு கொடிய வியாதி மக்களோட உயிரை எடுத்துட்டு இருந்துச்சு. இங்க இருந்தாதானே எல்லோ ஃபீவர் வரும்னு பேங்குக்கு புதுப்புட்டு பண்ணி கொடுத்த உடனே டெல்வார்னு ஒரு இடத்துல போய் கடை போடலான்னு அவரோட அப்ரெண்டிஸ் கூட போனாரு. டெல்வார்ல போன ரெண்டாவது நாளே அவரோட அப்ரெண்டிஸ் இறந்துடுறாரு. கொஞ்ச நாள் கழிச்சு நியூஸ் பேப்பர் படிக்கும் போதுதான் தெரியுது, இவர் டெல்வார் கிளம்புற அன்னைக்கு இவர் பூட்டு செஞ்சு கொடுத்த பேங்க்ல திருட்டு நடந்திருக்குன்னு. இத படிச்ச உடனே லயானுக்கு அவரை வேலைக்கு எடுத்த ராபின்சன் மேலதான் சந்தேகம் வந்துச்சு. ஆனா நியூஸ் பேப்பர்ல லயன் தான் பண்ணிருப்பாருன்னு லயன தெரிஞ்ச ஒருத்தர் சொன்னாருன்னு போட்டிருந்தத படிச்சாரு. நம்ம தான் பண்ணலையே, நம்ம மேல இருக்க கெட்ட பேரை மாத்தலாம்னு லயன் முடிவு பண்ணி திரும்பவும் பென்சில்வேனியாக்கு போறாரு. போன உடனே போலீஸ் இவரை அரெஸ்ட் பண்ணாங்க. லயன் போலீஸ் கிட்ட சொன்னாரு, ராபின்சன் கிட்ட மர்ம நபர் பேசுறத நான் வேலை செய்யும் போது பார்த்தேன், அதனால எனக்கு ராபின்சன் மேலதான் சந்தேகம்னு சொன்னாரு. ஆனா போலீஸ் இதை நம்பல. போலீஸ் சொன்னாங்க, உனக்கு தான் பூட்டு பண்ண தெரியுமே, அதனால நீ தான் ஒரு டூப்ளிகேட் சாவி பண்ணி திருடி இருக்கலாமேனு சொல்லிட்டு லயனை தூக்கி ஜெயிலையும் போட்டாங்க. கொஞ்ச நாள் கழிச்சு அதே திருட்டு போன பேங்க்ல ஒருத்தர் வந்து அடிக்கடி வந்து காசு போட்டுட்டே இருக்காரு. இவரு மேல சந்தேகம் வந்து பேங்க்ல பெரிய ஆளுங்க இவரை விசாரிக்கும் போதுதான் தெரியுது, ராபின்சன் கிட்ட பேசின மர்ம நபரும் பேங்க கொள்ளடிச்சதும் இவரதான். இவரோட பேர் வந்து டேவிஸ். டேவிஸும் அவரோட கூட்டாளி சேர்ந்துதான் பேங்க கொள்ளடிச்சாங்க. அவரோட கூட்டாளி பேங்க கொள்ளடிச்ச கொஞ்ச நாள்ல எல்லோ ஃபீவரால இறந்து போயிட்டாரு. இது தெரிஞ்ச கோர்ட் லயனை ஜெயில இருந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. பேங்க கொள்ளடிச்ச டேவிஸுக்கும் உண்மையை சொன்னனால தண்டனை கொடுக்காம விட்டுட்டாங்க.